அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் இன்னைக்கு ஜூன் பதினெட்டாம் தேதி எப்படி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் இதுக்கு சார்ட்டோ நியூஸோ இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே இல்லாமல் மார்க்கெட்டை வந்துட்டு என்எஸ்சி வெப்சைட்ல இருக்கிற டேட்டா பேஸை வச்சு பார்க்க போகிறோம் இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் டே டேட்டா அதாவது நிப்டி ஹைக்கும் லோக்குள்ள ரேஞ்சை பேஸ் பண்ணியும் அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின்ல நம்மளுக்கு எந்த கால் ஆப்ஷன் அதிகமாக அர்த்தமாகதோ அதான் ரெசிஸ்டன்ஸ் எந்த புட் ஆப்ஷன் அதிகமாக அர்த்தமாகதோ அதான் சப்போர்ட் எங்கிற அடிப்படையிலையும் நம்ம பார்க்க போறோம் இதற்கு கட்டண பயிற்சி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் விருப்பப்படுறவங்க அதுக்கு அணுகலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் மற்றொரு நம்பர் எயிட் ஒன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ டூ அதே மாதிரி நம்மளோட ரெஃபரல் மூலயமா அலைஸ் ப்ளூ நிறுவனத்தின் மூலயமா இப்போ இலவச டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் இது சான்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் பெர் ஆர்டருக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது அது போக முக் மிக முக்கியமானது சில நிறுவனங்களில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதாவது அவுட் த மணி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு வர்த்தகம் செய்ய தடைப்படுவாங்க அந்த மாதிரி தடைகள் வந்துட்டு அதாவது பிளாக்கிங் வந்துட்டு அலைஸ் ப்ளோ நிறுவனத்தில் இருக்காது அது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லயே அதனுடைய அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லைனா என்னைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் கணக்கு தோங்குறதுக்கு உண்டான உதவிகள் நாங்கள் செய்வோம் அதே மாதிரி என்னோட காண்டாக்ட் நம்பர்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை பயன்படுத்திக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்தை நேற்று முடிவுற்ற விலை பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொன்று இன்றைய ஓப்பன் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து அறுபது புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு ஹை பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்னு லோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு லாஸ்ட் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் போது பார்த்துட்டீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு ஸோ மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஒரு கேப் பப் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஹையில மார்க்கெட் நிற்க முடியாம கீழே வந்திருக்கு அந்த இடத்துல பாருங்க

அந்த மார்க்கெட் ஃபிளாட்ல வந்த பாத்தீங்கன்னா புள்ளி இருபத்தோரு சதவீதம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அந்த சமயத்துல பாருங்க கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அனைத்துமே வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கு அப்ப யாருக்கும் உகந்த ஸ்ட்ராங்னஸ் இங்க இல்லை அப்படிங்கறத இங்க பதிவு பண்ணிருக்காங்க அதுக்கு அடுத்தது மார்க்கெட் வந்துட்டு பாஞ்சாயத்து எழுநூறுங்கிறது மதில் மேல் போனை அப்ப எழுநூத்தி ஐம்பதுலயே நம்ம ஸ்ட்ராங்னஸ் யாருக்குங்கிறது டிசைட் ஆயிடுச்சு

இந்த ரெக்கவர் அண்டு டவுன் இதுக்கு காரணமே இந்த டேட்டா பேஸ் தான் இதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு நியூஸ் கண்டிப்பாக பிடிச்சிருப்பாங்க அந்த நியூஸ்க்கு உண்டான விளக்கங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க பட் இந்த நியூஸ் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரேடிங் டயத்தில் உங்களுக்கு அந்த நியூஸை கிடைச்சி நீங்கள் வணிகம் செய்கிறதுக்குள்ள அந்த மார்க்கெட்டோட மூமெண்டமே முடிஞ்சிருக்கும் அதில் போய் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எடுத்த முடிவு தப்பாக போகிறக்கும் வாய்ப்பாக இருக்கும் அதனால் செய்திகளை அடிப்படையில் நம்பாமல் மார்க்கெட்டோட மூமெண்ட் எங்கே கிரியேட் ஆகதோ அப்போவே டிசைட் பண்ணி பழகுங்க இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் நேற்று முடிவுற்ற விலை பாஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொன்னு இன்னைக்கு பாஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு கேப்அப் ஆனதுக்கு அப்புறம் ஹை அதே தான் லோ பாருங்க பதினஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பது அப்போ லோவுக்கும் ஹையுக்கும் கிட்டத்தட்ட முன்னூறு புள்ளிகள் மார்க்கெட்டோட ஹையுக்கு லோக்குள்ள முன்னூறு புள்ளிகள் ஆனா லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா பஞ்சாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு மார்க்கெட் என்னன்னா இப்ப முடிவுற்ற விலையை பாத்துட்டீங்கன்னா சத்தமே இல்லாம என்னமோ ஒரு ஒன்னு ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது நேற்றைய வணிகம் பாஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இன்றைய வணிகம் பாஞ்சாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு அப்ப பாத்தீங்கன்னா மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு நேற்று நேற்றை முடிவுற்ற வேலையிலிருந்து ஒரு ஏழு புள்ளிகள் வணிகம் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு ஆனா என்ன ஆயிருக்கு இங்க பெரிய மூமெண்ட் நடந்திருக்கு இப்ப இந்த மூமெண்ட்டை கேட்காதவங்களுக்கு இப்ப யாராச்சும் இருந்து மார்க்கெட்டை பாக்குறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு என்னன்னா ஓ ஏழு பாயிண்ட் மார்க்கெட் மைனஸா அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும் ஆனா இங்க என்ன இருக்கு முன்னூறு பாயிண்ட் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்துட்டு ஒரு இருநூறு புள்ளிகளுக்கு மேல் வந்துட்டு நம்மளுக்கு மைனஸ் போயிட்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடு க்ளோஸ் ஆயிருக்கு இந்த சூழ்நிலையில பாருங்க பாஞ்சாயிரத்தி கால் ஆப்ஷன் நேற்று முடிவுற்ற விலை நூத்தி பதினெட்டு ரூபாய் லோ பாருங்க அறுபது ரூபாய் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஐம்பது ரூபாய் தான் இறக்கம் கண்டுள்ளது பாருங்க இன்னைக்கு ரைட்டர்ஸ்க்கு எவ்வளவு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க பாருங்க பாஞ்சாயிரத்தி எழுநூறு கால நேத்து யாராச்சு ரைட் பண்ணி வச்சிருந்தா அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் ப்ராஃபிட் அதுவும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி க்ளோஸ் ஆனதுல அதுவும் இல்லை ஓகேங்களா ஆனா பாஞ்சாயிரத்தி ஐநூறு புட்டு பாருங்க நேற்று முடிவுற்ற விலை ஐம்பத்தி ஆறு இன்னைக்கு காலையில லோன் கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா தான் இருந்தது அங்கு இருந்து நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா அப்போ கிட்டத்தட்ட பாருங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்தே உங்களுக்கு மூணு மடங்கு லாபம் கொடுத்துருக்காங்க பையர்ஸ்க்கு இன்னைக்கு சரி ஒரு மாதமாகவே பையர்ஸுக்கு சரியா கொடுக்கல ரைட்டர்ஸ் கை ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்று பாத்துருங்க ரைட்டர்ஸுக்கு கொடுத்தது கம்மியாகவும் பையர்ஸுக்கு வந்துட்டு அதிகமாக கொடுத்துருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு சென்ற வாரத்துல இது ஒரு மாதம் மூமெண்டா இருந்தால் இந்த அளவுக்கு மூமெண்ட் ஆகலை ஆனால் இந்த மூமெண்ட் அந்த நேர் வந்துட்டு புட் ஆப்ஷன் அதே மாதிரி சாக்பேட் கிடைச்சிது இன்னைக்கும் பார்த்துட்டீங்கன்னா புட் ஆப்ஷன் பாருங்க ஆனால் மார்க்கெட் அந்த சம்பவம் முடிஞ்சு நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா போனவன் எங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கான் இருபத்தி எட்டு ரூபாயில வந்து க்ளோஸ் ஆயிருக்கான் அப்போ நினைச்சு பாருங்க யாராச்சும் ஒருத்தர் காலையிலேயே ஒருத்தர் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ட புக் பண்ணல அப்படிங்கும்போது இது நூத்தி எழுவத்தி ரெண்டு ரூபா போயிட்டு கீழே வரும்போது யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு திருப்பி மார்க்கெட்டு கீழே தான் போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஏவரேஜ் பையங் எடுத்திருந்தாலும் சரி இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணாமட்டிருந்தாலும் அவர்களுக்கு ஏற்பட்டது நஷ்டமே ஏதாச்சும் கீழே பை பண்ணிட்டு ப்ராஃபிட்ட புக் பண்ணாதவங்களுக்கும் கூட பிரச்சனை கிடையாது பட் மார்க்கெட் பதினாலு ஐநூறு கட்டானதுக்கு அப்புறம் ஹெவி சப்போர்ட்ட பிரேக் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் மற்றவர்கள் எல்லாம் புட் ஆப்ஷன் அந்த இடத்துல எடுக்க முற்பட்டிருந்தா தான் எடுத்திருப்பாங்க புட் ஆப்ஷன் தான் பை பண்ணிருப்பாங்க ஆனா மார்க்கெட் இறங்க இறங்க ஏவரேஜ் பண்ணவங்களோட சூழ்நிலை மிகவும் பரிதாபமான சூழ்நிலையா போயிருக்கும் இது இப்ப பாஞ்சாயிரத்தி ஐநூறு புட் இப்ப நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டு பை பண்ணிருக்காங்கன்னா பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி முப்பது வந்தாதான் அவங்களுக்கு அந்த நூத்தி எழுபத்தி ரெண்டே வரும் அது வரை வராது இப்போ மார்க்கெட் இந்த பாஞ்சாயிரத்தி ஐந்நூறுக்கு மேலே நின்றுச்சுன்னா அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு பை பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அந்த நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது இந்த கான்ட்ராக்ட்லேயே அவங்க பார்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அப்ப அந்த இடத்துல பை பண்ணவங்களோட சூழ்நிலை என்ன சோ அந்த பை எப்போ பண்ணலாம் பண்ணக்கூடாது ரைட்டிங் எப்போ பண்ணலாம் எப்போ பண்ணக்கூடாதுன்ட்டு தெரிஞ்சுட்டு மார்க்கெட்ல ஈடுபடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவின் நோக்கம் இப்போ மார்க்கெட்டை வந்து யாராச்சும் இன்னும் கீழே தான் போகுன்ட்டு சராசரி பண்ணி வச்சுருந்தாலும் மார்க்கெட் இந்த இடத்துல ரெண்டு நாள் கன்சாலிடேட் ஆயிட்டாலே அவங்களுக்கு உண்டான தொகை கிடைக்காது இப்ப மார்க்கெட் முடிஞ்ச லெவல் பார்த்தா பாஞ்சாயிரத்தி எழுநூறு கால் பாஞ்சாயிரத்தி ஐநூறு போட்டு கொடுத்துட்டாங்க பாஞ்சாயிரத்தி அறுநூறு போட்டு அண்ட் எட்நூறு கால் கொடுத்துட்டு இப்போ பாஞ்சாயிரத்தி அறநூறு காலும் கொடுத்துருக்குறாங்க சோ மார்க்கெட்டோட மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து பதினஞ்சாயிரத்தி அறநூறு அப்படிங்கிறது இனி ஒரு ஹெவி சப்போர்ட்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்போ பாஞ்சாயிரத்தி அறநூறுக்கு மேலே மார்க்கெட் ஸ்டேபிளா இருந்து பாஞ்சாயிரத்தி எழுநூறு கிராஸ் பண்ணுச்சுனா பாஞ்சாயிரத்தி எட்நூறு மட்டும் மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பாஞ்சாயிரத்தி அறநூறுக்கு மேலே இனி சஸ்டெயின் ஆகிறது மட்டும்தான் அப்ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு என்ன சொல்றது ஒரு பலமாக இருக்கும் நீ பாஞ்சாயிரத்தி அறநூறுக்கு கீழே மார்க்கெட் வந்து வணிகம் நடைபெற்றால் அது வந்துட்டு சந்தையின் இறங்குமுகத்துக்கு முகத்துக்கு ஒரு வாய்ப்பா போயிடும் இப்போ இரண்டு நாலு நேற்றைய தினமும் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிருக்கு கேப் டவுன் ஆயிட்டு ஒரு ரெக்கவர் கொடுத்துட்டு திருப்பி அந்த ரெக்கவருக்கு கீழே தான் கீழே வந்து க்ளோஸ் ஆச்சு அதே போல ஒவ்வொரு ரெக்கவரியும் மார்க்கெட் வந்துட்டு ஹோல்டு பண்ண முடியல ஸோ மார்க்கெட்டோட முமெண்ட் ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க பதினஞ்சாயிரத்தி அறநூறுங்கிறது மிக முக்கியமா அமைய போகுது இப்ப இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் இப்ப நம்ம கொடுக்குறோம் பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரெசிஸ்டன்ஸ் பாஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரெசிடன்ஸ் பாஞ்சாயிரத்தி எட்நூத்தி பதினொன்று ரெசிடன்ஸ் பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் சப்போர்ட் பிளேஸ் பாருங்க பதினஞ்சாயிரத்து அறுநூத்தி அறுபத்தாறு பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபது பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அண்டு பாஞ்சாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு இது எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பிளேசஸ் தான் இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷேப் ரெக்கவரி அந்த விஷேக் ரெக்கவரியில் பார்த்துட்டீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு உண்டான பிரீமியத்தை கரைச்சிட்டாங்களோ இல்லையே கால் ஆப்ஷனுக்கு உண்டான பிரீமியம் கொடுக்காம போயிட்டாங்க இப்போ மார்க்கெட் இங்கிருந்து மார்க்கெட்டு ஒரு இரநூறு பாயிண்ட் டவுன் ஆனதுக்கு புட் ஆப்ஷன்ல ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து கிட்டத்தட்ட மூணு டு நாலு மடங்கு பிரீமியம் உயர்ந்திருக்கு ஆனால் மார்க்கெட் இந்த நேர் விஷேப் ரெக்கவரி ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த இடத்துக்கு அதே பழைய இடத்துக்கே வந்துட்டாங்க ஆனால் கால் ஆப்ஷன்ஸோட சைடு பாருங்க எந்த ஒரு மூமெண்டமே கொடுக்காம விட்டாங்க பாருங்க பாஞ்சாயிரத்தி இப்போ எழுநூறு இப்போ அறுநூறு ஐநூறு புட்டை காலையில ஒருத்தர் ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தாலே அவங்களுக்கு நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் த்ரீ டைம்ஸ் கொடுத்துருக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருக்கு ஆனா இவங்களுக்கு பாருங்க இந்த ரெக்கவருக்கு பாஞ்சு ஒரு கால் வந்து அறுபது ரூபாயில இருந்து டூ டைம்ஸ் நூத்தி பதினோரு ரூபாய்தான் வந்திருக்கு அப்போ இந்த இரநூறு ரூபாய் வந்துட்டு மார்க்கெட் லோல இருந்து இந்த ரெக்கவர் ஆகி இந்த க்ளோசிங் கட்ட வந்ததுக்கே ஒரே ஒரு மடங்கு மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ஆனா இன்னைக்கு புட் ஆப்ஷனை வச்சு நல்ல ஒரு கேம் ஆடிட்டாங்க கையுக்கு லோக்குள்ள வித்தியாசம் பாருங்க பாஞ்சு புட்டோட கையுக்கு லோக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது புள்ளிகள் ஆனா உங்களுக்கு பாருங்க பாஞ்சாயிரத்தி எழுநூறு கால் பாருங்க நம்மளுக்கு கையுக்கு லோக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு புள்ளிகள் அந்த அளவுக்கு தான் அப்ப மூமெண்டம் எவ்வளவு தூரம் இருந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க பேங்க் நிப்டி இப்ப பார்க்க போறோம் நேற்று தினம் நம்ம பார்த்துருந்தோம் இன்னைக்கு பாருங்க பேங்க் நிபி இன்னைக்கு காலையில் ஓப்பனிங் வந்து தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நாட் ஃபைவ் நெட் நேற்றைய முடிவுற்றலை முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு இன்றைய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு எழுநூத்தி முப்பத்தஞ்சு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு புள்ளிகள் கேப் அப் ஆயிருக்கு ஹை பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு எழுநூத்தி எண்பத்தி ஏழு லோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஐநூறு கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நான் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும்போது முப்பத்தி நாலு அறுநூத்தி அறுபத்தி நாலு இருந்திருக்கு அப்போ பாருங்க முப்பத்தி ஐந்தாயிரம் காலும் முப்பத்தி நாலு ஐநூறு புட்டும் முப்பத்தி நாலு எட்நூறு கால் முப்பத்தி நாலு எழுநூறு புட்டும் கொடுத்துட்டாங்க அப்போ மார்க்கெட் என்னன்னா முப்பத்தி நாலு எண்ணூறு ரெண்டு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு காமிச்சிட்டாங்க அந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ்ல இருந்துருக்கு ஆனா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அனைத்துமே வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வணிகம் ஆயிருக்கு அப்போ மார்க்கெட்டோட மூமெண்டம் இன்னைக்கு காலையில் என்ன இருந்திருக்கு முப்பத்தி நாலு ஐநூறு முப்பத்தி முப்பத்தஞ்சாயிரம் காலும் முப்பத்தி நாலு ஐநூறு புட்டு கொடுத்ததுனால ஐநூறு பாயிண்டோட மூமெண்டம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு எட்நூறு காலும் எழுநூறு காலும் கொடுத்ததுனால இது ஆகிட்டு அதுக்கப்புறம் முப்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிறது சப்போர்ட் பிளேஸாக கொடுத்துட்டாங்க முப்பத்தி நாலாயிரம்ங்கிறது நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ்னா அப்போ நம்மளுக்கு வணிகம் எங்கே நடைபெறும்னு பார்த்துக்கோங்க சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் முப்பத்தி நாலு அறுநூத்தி அஞ்சு க்ளோஸ் முப்பத்தி நாலு எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு ஓபன் இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆன ரேட்டும் அதே அந்த ஹை அந்த அமைஞ்சு தான் அதுக்கப்புறம் இல்லை லோ பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எட்டு லோ போயிட்டு முப்பத்தி நாலு ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு மார்க்கெட் கிளோசிங் ஆயிருக்கு அப்ப மார்க்கெட் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேல முடிவுட்டு இருக்கு ஆனா ப்ரீவியஸ் கிளோஸ் கட்ட நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இப்பவும் முப்பத்தி நாலாயிரம் புட் முப்பத்தி நாலு ஐநூறு கால் முப்பத்தி அஞ்சாயிரம் கால் கொடுத்துட்டாங்க முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு புட்டு குடுத்துட்டாங்க முப்பத்தி நாலு இரநூறு புட்டு கொடுத்துருக்காங்க ஸோ மார்க்கெட்டோட மூமெண்டம் அப்படிங்கிறது வந்துட்டு முப்பத்தி நாலு ஐநூறு அப்படிங்கிறது இருக்கறனால இந்த ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப முக்கியம் ஸோ முப்பத்தி நாலு ஐநூறுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுறதோ முப்பத்தி நாலு ஐநூறுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுறதோட மூமெண்டம் இருக்கும் முப்பத்தி நாலு இரநூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் பிளேசஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது முப்பத்தி நாலு இருநூறு சோ அது எப்படி நம்மளுக்கு மார்க்கெட்ல அமையுது அப்படிங்கறத பாக்கலாம் மேல் நோக்கி வந்து எட்நூறு காலம் அதிக வணிகமா இருக்கு இப்ப நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டமா இனி மேல போகணும்னா முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கு மேல் கடந்து நிலை பெற்றால் மட்டும்தான் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அல்லது இல்லைன்னா இனி வந்து நம்மளுக்கு முப்பத்தி டு முப்பத்தி அஞ்சாயிரத்துக்குள்ள ஒரு மூமெண்டம் நல்ல ஒரு மூமெண்ட் அப்ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் ஒரு நல்லா கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு அப்ப அதுக்குள்ள வந்து

மூணு தொள்ளாயிரத்தி ஒன்று இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பிளேச இருக்கும் இது பேங்க் அதே மாதிரி ரெக்கவர் தான் மார்க்கெட் ஆயிட்டு நல்ல ஒரு ரெக்கவர் தான் பாருங்க முப்பத்தி நாலு ஐநூறுங்கிறது மதில் மேல் போனையோட பிளேஸ் மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு அதை டவுன் ஆயிட்டு இந்த இடத்துல டவுன் ஆனதுக்கப்புறம் இங்க ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிளேஸ் அதாவது இன்னைக்கு போட்ட லோவை திருப்பி மீண்டும் அது பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் கன்சல்டேட் முப்பத்தி நாலு இரநூறுல இருந்து முப்பத்தி நாலு நூறுக்குள்ள கன்சல்டேட் ஆயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு டூ தேர்ட்டிக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ட்ரெண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு புட் ஆப்ஷனுக்கு நல்ல ஒரு ஜாக்பேட்டா அமைஞ்சு உண்டான ப்ராஃபிட்டை புக் பண்ணாதவங்களுக்கு ஒரு பாதகமாகவும் அங்க போய் பை பண்ணவங்களுக்கும் ஒரு பாதகமா அமைஞ்சு மார்க்கெட் வந்து நியூட்ரல்ல க்ளோஸ் ஆயிட்டு கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனுக்கு ஒரு அமைப்பே இல்லாத அளவுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஸோ இதனுடைய மார்க்கெட்டோட லோ நல்ல ஒரு மூமெண்டம் ரேஞ்சாகவும் இருக்குது ஸோ அதனால வந்துட்டு இனி மார்க்கெட்டை வந்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்க மார்க்கெட்டோட வா மூமெண்ட்டை வந்து பெருசாக தொடங்கிடுச்சு இப்போ வந்து பையர்ஸ்க்கு நான் மூமெண்ட்டமும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வந்து ரைட்டர்ஸ்க்கும் அந்த பையர்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு இம்பேக்டாக ஜோன் இருக்க போகுது அதனால நிஃப்டியாக இருந்தால் பாஞ்சு அறநூறுங்கிறது இனி மேஜர் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு பேங்க் நிஃப்டியா இருந்தால் முப்பத்தி நாலு ஐநூறும் முப்பத்தி நாலு இரநூறும் ஒரு முக்கியமான இடமா போகுது அதனால உங்களோட வணிகத்தோட ஸ்ட்ராட்டஜியை எப்படி அமைக்கிறீங்களோ அதுபடி அமைச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதி பண்ணுங்க நன்றி வணக்கம்